நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாது. ஆமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் தற்பாதியும் மீட்பருமாகிய ஆண்டவரே, எங்கள் வாயின் சொற்களும் எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் உங்களுடைய திருமணத்திற்கு ஏற்புடைய வாயில் திருப்பணுமாறு. ஆமே. கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 23 ஞாயிற்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அறுவடை பகுதியாக நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள செய்தி பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதின செய்தியினுள் 13 பிரிவு திருவசனங்கள் 31 தொடங்கி 37 வரை அடங்கிய பகுதியை அனைவரும் எழுந்திருந்து படித்து கவனமாய் கேட்போம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகருக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயிற்காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் பூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீர் என்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாய் இருங்கள். நம்மை ஆயத்தப்படுத்துதல் கடவுளின் தீர்ப்பு நாளுக்கு
நம்மை ஆயத்தப்படுத்துதல் என்கிற அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே இந்த நாளினுடைய திருமறை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாளினுடைய திருப்பாடல் 126 முதல் உடன்படிக்கை பகுதியிலே 1 சாமுவேல் 3:3 பிரிவு இந்த நாளினுடைய திருமுக பகுதி இவரையின் திருமுகம் 4 பிரிவு இவை எல்லாவற்றையும் நாம் கூர்ந்து நோக்குகின்ற போது முதல் செய்தி கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளின் வார்த்தையை முழுமையால் கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். இந்த செய்தியை வெவ்வேறு சூழல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைகளை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த யாருடைய அந்த திருமுக பகுதி, இந்த நாளினுடைய திருப்பாடல் பகுதியை நாம் கவனித்தோமானால் அது ஒரு விவசாய பின்னணியில் இருந்து யூத மக்கள் எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணிக்கின்ற திருப்பயண பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சென்ற வாரம் 130 திருப்பாடல் குறித்து சொல்லும் போது அதனுடைய பின்னணியை நான் சொன்னேன். எருசலேம் ஆலயம் மலையின் மீது இருக்கிறது. அந்த மலையை நோக்கி செல்லுகின்ற போது, எருசலேம் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற போது ஏழுகின்ற போது பாடுகின்ற பாடல் என்று சொன்னேன், ஆலோகன சங்கீதம். அதிலே இந்த பகுதி, இந்த நாளினுடைய திருமறை பகுதி, இந்த திருப்பாடல் பகுதி யூத மரபினை திறந்து எருசலேம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற ஒரு விவசாயி பாடுகின்ற விவசாய பின்னணியை முன்னிறுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்திருப்பதை இதனுடைய கடைசி கவிதை நாம் பார்க்க முடியும். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவர் அழுது கொண்டே செல்கிறார். தான் அறுத்த அழிவை சுமந்து கொண்டு வருகின்ற போது மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு திரும்பி வருகின்றார். இறை வார்த்தையை உள்ளிட்டு இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு விவசாயி விதைக்க செல்கின்ற போது அப்படியே வந்து கலகலப்பா இருப்பார, இருக்க முடியுமா? விவசாயிகள் இருக்கிறவங்களது தெரியும், மழை வருமா, காற்று அடிக்குமா, ஏற்ற காலத்திலே மழை பெய்ய வேண்டும், ஏற்ற காலத்திலே காற்று அடிக்க வேண்டும், மழை பெய்தால்தான் செடி வரும், காற்று அடித்தால்தான் மகரந்தம் பரவும், அப்பொழுதுதான் பூத்து குலுங்கியது கனிதரும். ஏற்ற வேளையிலே மழை பெய்யாவிட்டாலும், ஏற்ற வேளையிலே காற்று அடிக்காவிட்டாலும் பயிர் பலன் தர. ஆக ஒரு விவசாயி விதைக்கு செல்கின்ற போது ஏற்ற நேரத்திலே மழை வருமா, ஏற்ற நேரத்திலே காற்று அடிக்குமா, நாம் விதைக்கின்ற இந்த பயிர் பூச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுமா, களை கொடி அடிப்பதற்கோ அல்லது பூச்சிகளுக்கு அடிப்பதற்கோ போதுமான பொருளாதாரம் தமிழகத்திலே இருக்கிறதா, சரியான நேரத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பார்களா, இது எப்படி விளைய போகிறது, எப்படி விளையும் என்கின்ற ஒரு தூர காட்சியோடும் மனம் முழுவதும் ஏக்கங்களோடும் அந்தலாய்ப்புகளோடும் எதிர்பார்ப்புகளோடுமே ஒரு விவசாய இலக்கிற்கு விதைக்கு செல்கின்றார். அது விளைந்து பலன் தருகின்ற போது அந்த பயிர் தரமாய் விளைந்திருக்குமேயானால் மன மகிழ்ச்சி, விளையாவிட்டால் இந்த எதிர்நோக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே போய்த்து போனால் அது அவரை இறப்புக்கு நேராக கூட வழிநடத்தக்கூடும். சரியான மகசூல், சரியான நிலம் விளையாவிட்டால் இறந்து போகின்ற விவசாயிகள் இருக்கின்றார். இந்த யதார்த்தமான இந்த சூழலிலிருந்து நமக்கு திருமறை சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்றால், கடவுளின் வார்த்தையை விதைக்கு செல்கின்ற ஒவ்வொரு பணியாளருமே அப்படித்தான் இருக்கிறார். நாம் விதைக்கின்ற இந்த விதை, இந்த வார்த்தைகள்
பலன் தருமா? இன்னைக்கு போய் இவங்களுக்கு வந்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம், இவர்களுக்காக இறைவேண்டல் ஏற்படுத்தி இருக்கிறோம், இவர்களுக்கு நச்செய்தி அறிவிக்க செல்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்கின்ற பலவிதமான எண்ணங்கள் மனதில் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இறை வார்த்தையை கற்பிக்க வேண்டியது போதிப்பதும் நம்முடைய தலையாய பணியாய் இருக்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். விலை செய்கிறவர் கடவுள். எனவே கடவுள் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி, விதைக்கின்ற பணி நம்முடைய பணி, அதை நாம் முதலாவது செய்ய வேண்டும். அதன் பிறகு அதற்கு மணியை அருகின்றவர் ஆண்டவர். அதன் பிறகு அதை வளர்ப்பதற்கு இன்னொரு நபரை அனுப்புவார். அதை ஏற்ற நேரையிலே அதற்கு கலை நீக்கம் செய்யவும், பயிரை பாதுகாக்கவும், பயிரை காக்க வருகின்ற பூச்சிகளிலிருந்து பயிரை காப்பது போல கடவுளுடைய விதை விதைக்கப்பட்டு அந்த வார்த்தை விதைக்கப்பட்ட இடத்திலே தீயவன் வந்து அந்த பயிரை அழிக்காமல் காப்பதற்கு அவ்வப்போது இறை வாக்குகளை அனுப்பி கடவுள் அதை சரி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்ற கடவுளின் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக, அதை பாதுகாப்பதற்கு அவ்வப்போது கடவுள் திருமறையின் வார்த்தையின் வழியாக நம்மை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். நாம் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு நாம் நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளத்தக்கதாக நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது கடவுள் நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஆத்மாக்கள் அழிவு காணாதபடிக்கு, தண்டனைக்கு உள்ளாகாதபடிக்கு, என்றென்றைக்குமான அந்த அழிவுக்குள்ளாக தள்ளப்படாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர் கடவுளினுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனமாய் பொறுப்புள்ளவனாய் விழிப்பாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பணிகளை நாம் ஒவ்வொரு நாள் சரியாக செய்து நிறைவேற்றுவோமே ஆனால் கடவுளினுடைய திருமணிக்கு வருவதற்கு அவர் துணை செய்வதற்கு வளவராயிருக்கிறார். எனவே அறுவடை நாளை குறித்து கவலை கொள்ளாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி, விதைக்கின்ற பணி, கலை நீக்கம் செய்கின்ற பணி, நீர்ப்பாய்ச்சுகின்ற பணி, இவற்றை நாம் அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கை உருவாக வேண்டும், மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதை செய்து கொண்டே இருக்கின்ற போது நம்மையும் நம்மூலமாக கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொண்ட மக்களையும் தீர்ப்பு நாளிலே தண்டனை தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் வாழ்வழித்து காப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய முதல் உடன்படிக்கை பகுதியிலே நாம் பார்த்தோமானால் ஆசாரிய பணியிலே இருப்பவர்களுக்கான இறை தீர்ப்பு என்ன? நான் ஆசாரியனாக இருக்கிறேன், நான் நல்ல வார்த்தைகளை இறை மக்களுக்கு கற்பிக்கிறேன், எல்லாருமே தங்களை கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதற்கான ஒப்படைத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்கிறார்கள், பாவங்களிலே விழாத பிடிக்கும், பாவத்திலே இருப்பவர் மனம் திரும்பி மீட்பை பெற்றுக் கொள்வதற்கும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாம் சரி, நான் என்னை காத்துக் கொள்கிறேனா? அதான் இந்த பகுதி சொல்ல வருகின்ற செய்தி. ஏழிய பிள்ளைகள் இறை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், துணிகரமானவர்களாக இருக்கின்றார்கள். வழிபாட்டிலே வந்து இறை மக்கள் கலந்து கொண்டு அன்றைய உரிமையின்படி பலி செலுத்துதல் என்பது ஒழுங்காக இருந்தபடினாலே மக்கள் பலியை செலுத்தினார்கள். அந்த பலி செலுத்துகின்ற போது கடவுள் அந்த பலியை அங்கீகரிப்பதற்கு முன்பாக இறை மக்கள் அதை பலியாக பார்க்கிறார்கள். அதை பலி என்று இறை மக்கள் கற்பித்த ஆசாரிகள் அதை வெறும் கரியாக பார்க்கிறார்கள். அதுதான் இருக்கிற செய்தி. இறை மக்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியையும் கன்றுக்குட்டியையும் பலி என்று சொல்லிவிட்டு அவர்கள் பலி செலுத்துகின்ற போது அதை வெறும் இறைச்சியாக பார்க்கிறார்கள் ஆசாரிகள். எனவேதான் அதை வீட்டியாக குத்தி அந்த இறைச்சியிலே
எது வந்து முதன்மையானதாக இப்ப நம்ம கறி கறி போனா என்ன பண்றோம் நெஞ்சியமா போடுங்க தொட நெறியா போடுறது சொல்றேன் சார் ஏன்னா அதுதான் இருக்கிற கறியில சிறப்பானது எலும்பு இல்லாமல் இருக்கிற வாயில புத்தாறு கறிகள் இல்லையா அதே வேலையை தான் ஆசாரிகள் செய்தார் முதன்மையானது எதுவும் கடவுளுக்குரியது ஆனால் ஆசாரியர்கள் அதை அந்த வழிபாட்டின் தூய்மையை சீர்குலைத்தார் இன்றைக்கு பலி முறைமை கிடையாது அன்றைய நம்பிக்கையின்படி மக்கள் பலி செலுத்தினார்கள் அது கடவுளுக்குரியது கடவுள் அந்த பலியை அங்கீகரித்த பிறகு அதை உணவாக எடுத்துக்கொண்டார்கள் இதையெல்லாம் இறைவனுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு ஆசாரியர்கள் துணிகரமாக அந்த பலியை தவறாய் பயன்படுத்தினார் வெறும் இறைச்சியாக பார்த்தார் அப்படிப்பட்ட நிலையிலேதான் இந்த இறை மக்களின் பற்றுறுதி நம்பிக்கை அவருடைய ஒப்படைப்பை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொண்ட ஆசாரியர்களுக்கு தண்டனை தீர்ப்பை அனுப்புகிறார் அப்ப கடவுள் சொல்ல வருது என்னுடைய திருமுறையிலே ஆசாரியனாக இருக்கிற நீயும் ஒன்றுதான் இறை மக்களும் ஒன்றுதான் அனைவருமே என் பார்வையிலே சமமானவர்கள் அவர்கள் தூய்மையா இருப்பது போல அவர்களை தூய்மையிலே வழிநடத்துகின்ற நீயும் தூய்மையா இருக்க வேண்டும் மக்களை வந்து நல்வழிபடுத்தி விட்டு நான் தீய வழியிலேயே நடந்து கொண்டிருப்பேனேயானால் கடவுள் என்னை நியாயத்திலே நிறுத்துவார் கடவுளின் தண்டனை தீர்ப்பில் இருந்து ஆசாரியனும் கற்பித்துக் கொள்ள முடியாது இறை மக்களாக இருக்கலாம் ஆசாரியனாக இருக்கலாம் கடவுளின் தீர்ப்பிலிருந்து ஒருவராகினும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான் சாமியின் மூலமாக சிறுவன் சாமியின் மூலமாக பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகின்ற ஏழினுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பாக எச்சரிக்கை வார்த்தையாக சொல்லப்படுகிறது ஆகவே இறை தீர்ப்பு என்பது எல்லாருக்குமானது அது ஒரு நாளும் மாறாது தண்டனை தீர்ப்பில் ஒருவராகவும் தப்பித்துக் கொள்ள முடியாது கீழ்ப்படுகின்றவர்களுக்கு வாழ்வு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு ஆங்கிலத்திலே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்வார் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஒரு செயலுக்கு எதிர்வினை என்பது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் நம்முடைய செயல் நல்லதாக இருக்குமானால் அந்த செயலுக்கான பிரதிபலம் என்பது நல்லதாக இருக்கும் பரிசு பொருளாக கொடை பொருளாக இருக்கும் நம்முடைய செயல் கெட்டதாக இருக்குமே ஆனால் அதனுடைய விளைவு தண்டனையாக அது இருக்கும் ஆகவே கடவுளின் வாக்கையின்படி நம்முடைய வாழ்வு இருக்குமே ஆனால் அதனுடைய பலன் கொடை பொருளாக இருக்கும் நன்மையாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நிலைமாவாக இருக்கும் நம்முடைய செயல் கடவுளின் வாக்கைக்கு புறமானதாக இருக்குமானால் கடவுளின் தண்டனை தீர்ப்பு நம்மே வந்தே தீரும் அங்கே ஏழை என்றும் பணக்காரன் என்றும் கிடையாது ஆண் என்று பெண் என்றும் கிடையாது படித்தவன் என்று படிக்காதவன் என்றும் கிடையாது ஆசாரியன் என்றும் இறை மக்கள் என்றும் பாகுபாடு நிறை அரசிலே கிடையாது கடவுளின் தீர்ப்பு நன்மையாகும் தீயராகும் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப எல்லாருக்குமே உண்டு எனவே எல்லாரும் கவனமாக இருக்குவேன் ஆசாரியனும் விழிப்பாயும் கவனமாயும் பொறுப்புள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதை சாமியின் மூலமாக நமக்கு கற்பிக்கின்றார் இந்த நாளுடைய திருமுக பகுதியை நாம் பார்க்கின்ற போது கடவுளின் வார்த்தை உன்னதமானது அது ஒரு நாளும் பொய்த்து போகாது அது என்றென்றைக்கும் நிலைநிற்கும் அது இரு பக்கமும் கூர்மையுடைய கூர்மையான வாழ்வு கொண்டது நாம் அதை பயன்படுத்துகின்ற விதம் எப்படிப்பட்டது இரு பக்கமும் கூர்மையாக இருக்கின்ற போது நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய மேஜிக்ல என்ன பண்ணுவாங்க ஒரு கத்தி எடுத்து மேஜிக் மேன் என்ன பண்ணுவாரு வாயில ஒரு பக்கம் கூர்மையாக இருந்தா அதுக்கேற்ற போல அதை பயன்படுத்தலாம் இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்குமேயானால் அது குறிக்கப்பட்டுள்ள அந்த புள்ளி அந்த நேர்கோட்டிலே செலுத்தினால்தான் அது காயம் ஏற்படுத்தாமல் செல்லும் இரண்டு பக்கமும் கூர்மை உள்ளது கடவுளின் வார்த்தை அது உங்களையும் வெட்டும் என்னையும் வெட்டும் பேசுகின்ற போது
கடவுளின் வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற போது அது என்னையும் உணர்த்தி கொண்டே இருக்கும். நான் பேசும் வார்த்தை என் மூலமாக வெளிப்படுகின்ற வார்த்தை எனக்கு அல்ல இறை மக்களுக்கு மட்டும்தான் என்று ஒருபோதும் நினைக்க முடியாது. நான் என்ன பேசுகிறேனோ அதன்படி நான் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது இருவரையுமே அழித்து போடும். ஆகவே கடவுளின் வார்த்தை கூர்மையானது, அதை பயன்படுத்துகின்ற போது வாழ்வுக்காக பயன்படுத்த வேண்டும், அதை சாபத்தின் வார்த்தைகளாக பயன்படுத்த கூடாது. கடவுளின் வார்த்தை இரு பக்கமும் கூர்மையானது, அது மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை காயப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் விதமாக, ஆறுதல்படுத்தும் விதமாக, ஆற்றப்படுத்தும் விதமாக கடவுளின் வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை காயப்படுத்தும் விதமாக, அதை தண்டனை தீர்ப்புக்காக, மற்றவருடைய மனதை நோகரிக்கும் விதமாக கடவுளின் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அந்த வார்த்தை நம்மையே அது கிழித்து போடும். எனவே கடவுளின் வார்த்தையை மிகுந்த கவனமாய் கையாள வேண்டும், அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். கடவுளின் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளின் தீர்ப்பு நாளிலே நாம் தண்டனை தீர்ப்பை பெறாமல் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எல்லாத்தையும் தான் இந்த நாளினுடைய நச்சை பகுதி சொல்லுகிறது. இதைத்தான் ஆண்டவரே சொல்லுகிறார், பின்னும் மண்ணும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாக்கின் குறனாலும் ஒழிந்து போகாது. இறை தீர்ப்பு என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. பள்ளியிலே டிஓ சிஓ எப்ப வேண்டுமானாலும் வரலாம். டிஓ சிஓக்காக வேலை செய்கின்ற டீச்சர் அந்த டிஓ சிஓட்ட எப்படி என்ன பண்ணுவாங்க, சிக்கி போடுவார். ஏன்னா டிஓ சிஓ யார் ஏற்கனவே வாழ்க்கையில் பார்த்துட்டா டிஓ சிஓவை வந்திருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் என்னெல்லாம் செய்வார் என்பது டிஓ சிஓவுக்கு தெரியும். ஒருவேளை கண்ணும் காணாமல் போகலாம், ஆனால் நாம் செய்கிற செயல் அவர்களுக்கு உயர் அதிகாரி தெரியாது என்று சொல்ல முடியாது. கண்காணிகளுக்கு அந்த கண்காணிப்பின் கீழே இருக்கிறவர்களுடைய செயல்பாடு எல்லாமே தெரியும். அங்கே ஒளிவு மறைவானது ஒன்றும் கிடையாது, அது டிரான்ஸ்பரண்டான வெளிப்படைத்தன்மை உடையது. ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்ன வந்து பார்க்க முடியும். அத்தகைய தன்மையுடையனாக நம்முடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். கடவுளின் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர்தான். படைப்பாளருக்கு மிஞ்சின அறிவு படைப்புகளுக்கு இருக்க முடியாது. படைப்பாளரின் கண்களிலிருந்து படைப்புகள் தங்களை ஒழித்துக் கொள்ள முடியாது. படைப்பாளர் முன்குறித்துள்ள அவருடைய திட்டத்திலிருந்து படைப்புகள் விலகி நிற்க முடியாது. அவருடைய வாழ்வையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அதைத்தான் திருமலை சொல்லுகிறார், அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறார். என் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள், என் வார்த்தையின்படி செய்யாதவர்கள் புத்தியற்றவர்கள், என் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஏதோ ஒரு நாள் செய்யல, கடவுளின் வார்த்தையை படிப்பது, அதை கேட்பது, அதன்படி நடப்பது என்பது ஏதோ ஒரு நாளிலே செய்கின்ற ஒரு செயல் கிடையாது. இட் மஸ்ட் பி எ டெய்லி பிராக்டிஸ், அது அன்றாட வாழ்வினுடைய செயல்முறையாக நடைமுறையாக குணநலன்களும் ஒன்றாக மாறியிருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் எப்போது இறைவர்கள் வந்தாலும், எப்போது கடவுளின் தீர்ப்பு வந்தாலும் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும்.
வரும்போது பார்த்தீங்களா என்று இருப்போமே. ஆனால் நான் நிறையாத நேரத்திலே வெள்ளம் போல வரும், கடவுளின் கண்ணி தீர்ப்பு வெள்ளம் போல வரும். ஆயத்தமாக இருந்தால், கவனமாக இருந்தால், விழிப்பாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம் அந்த தண்டனை தீர்ப்புக்குள்ளாக சிக்கிக் கொள்வோம். ஆகவே கவனமாக இருத்தல், விழிப்பாக இருத்தல் என்பது தன்னாட்டையே திறந்து வச்சிருக்கிறது. நம்முடைய உள்ளம் திறந்திருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எப்போதும் கடவுளின் வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்திலே இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் விழிப்பாக இருப்பது. ஒரு காவலாளி தன்னுடைய பணியை செய்வது என்பது விழித்திருத்தல் என்பது தன்னை திறந்து வைத்திருப்பதனாலே பார்த்து கொள்ள முடியாது. தீங்கு தூரம் வருகின்ற போது, திருடன் தூரம் வருகின்ற போது வருகின்றவன் எப்படிப்பட்டவன், அவனை எதிர்கொள்வது எப்படி என்பதற்கான ஆயத்தத்தை செய்து வைத்திருக்க வேண்டும். ஒரு வேடன் ஒரு பறவையை வேட்டையாட முயற்சிக்கின்ற போது அவன் எப்போதும் நாணயத்தில் நின்று கொண்டிருப்பான். பறவை வந்த பிறகு நான் வந்து நாணயத்தினால் அது பறவை பறந்து கொண்டே இருக்கும். அதை நம்மால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. வலையை போட்டு வைத்திருந்தால்தான் பறவை அதிலே வரும். அம்பு நாணயத்தில் பட்டிருந்தால்தான், வில் நாணயத்தில் பட்டிருந்தால்தான் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். அதுக்கு பேர் தான் காத்திருப்பு, அதற்கு பேர் தான் விழித்திருப்பு. பறவை வரவிருக்கும் பறவையை பார்த்திருந்துவிட்டு பறவை வந்த பிறகு நாம் நாணயத்தினால் அதை நாம் நம் வயப்படுத்த முடியாது. விழிப்பாய் இருத்தல் என்பது வசனத்தை படிப்பது அல்ல, பைபிள் பார்த்துக்கே போகும். ஆனால் என்ன என்றது தெரியாது. பார்த்தல் என்பது நம்முடைய கவனத்தோடு பார்க்க வேண்டும், சிந்தனை இங்கே இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் பார்க்க, அதற்கு பேர் தான் கவனித்திருத்தல், அதற்கு பேர் தான் விழித்திருப்பு. எப்போதும் ஆயத்தமாக இருக்கு. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவார், வெயிட்டிங், வாட்சிங் அப்படின்றது. இட்ஸ் நாட் எ பேசிவ் லிசனிங், இட் இஸ் ஆக்டிவ் ஆன்டிசிபேஷன். எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கி இருத்தல் என்பது அமைதியாக உட்கார்ந்து இருப்பது அல்ல, செயல்பாட்டுடன் கூடிய காத்திருப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பணியாளர்களாக, ஊழியர்களாக, இறை மக்களாக நாம் இருக்கின்ற போது மனவாளனாகிய கிறிஸ்து வருவார். அவர் வருகின்ற போது அவரோடு இணைந்து நாம் அவருடைய இளையரசிலே பங்கேற்க முடியும். அந்த விதமான வாழ்வுக்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். விழிப்பாயிருப்போம். இறை வார்த்தையை கேட்பதிலும் அவற்றின்படி வாழ்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். இறை தீர்ப்பு நாளுக்கு என்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கூடுதல் பொறுப்புள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த கூடுதலான பொறுப்பு என்பது நாம் எப்படி கவனமாக இருப்பது, நாம் எப்படி விழிப்பாக இருப்பது. நான் வாழ்க்கை பெற்றிருக்கிறேன், நான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். எனக்கு அடுத்திருக்கின்றவர் இறையரசுக்கு தன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறாரா, அவரை நான் எப்படி தகுதிப்படுத்துவது என்ற தரிசனையோடு கூட எல்லா மக்களையும் இறையரசுக்கு என்று ஆயத்தப்படுத்துகின்றவராக, எல்லா மக்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை கடவுள் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு கடவுளின் வார்த்தையை போதிக்கின்றவராக நான் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். எல்லோரும் நம்மோடு இருக்குவேன். பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய பற்றிய நம்பிக்கையை நான் காத்துக் கொண்டேன். அதை விட முக்கியமானது என்னன்னா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் நான் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பது நம்முடைய தனி மனித இலக்கு. அதே வேளையில் இறையரசின் இலக்கு என்பது நான் ஓடுகின்ற போது ஓடவே முடியாது என்பதை என்னோடு கூட தூக்கில் போயாச்சு அந்த இறையரசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இறையரசின் பந்தயம். அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படும். எல்லோரையும் கூட்டி சேர்த்து எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கு
இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மீட்பு கிறிஸ்துவின் வழியாக அருளப்படுகிறது. கிறிஸ்துவை எல்லாருக்குமானவராக கொண்டு சேர்க்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். அதுவே கவனமாக இருப்பது, அதுவே விழிப்பாய் இருக்கின்ற செயல், அதுவே நம்மை இறையரசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் கடவுளின் இறை வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை நாம் கடைபிடித்து கடவுளின் திருமணத்திற்கு ஏற்புடையவர்களாகவும் கடவுளின் மனதை குளிர்விக்கின்ற மக்களாக இருப்பதற்கு இதனாலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளை மனதை வைத்தவர்களாக நம்மை நாம் கிறிஸ்துவனுடைய புதல்வர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இதனாலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுள் அறிவிக்கிற நிறைவான ஆற்றல், அருள்வாழ்வு, பலன், சுகம் எல்லாம் நம்முடைய தனிமனித வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், பழித்தளவிலும், சமூக வாழ்விலும் நிறைந்து வருகி வயது காட்டில கடவுள் அருள் செய்வாரால் கடவுள் நாமே இந்த திருவார்த்தையை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமே. கண்ணியை மூடி ஞானவை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதத்துக்கும் கூற்றும் காரணமாக அன்பின் கடவுளே, தாய் தந்தை மாணவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே நீர் உடைய திருமுறையிலே நான் வந்து உங்களுடைய பிள்ளைகளாக நான் உங்களை தொடர்பு கொள்ளவும், உங்களுடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை, எச்சரிக்கை வார்த்தைகளை நான் பெற்றுக் கொள்ளவும், அதன்படி வாழ்க்கையாக எங்களை நாங்கள் ஒப்புவிக்கவும் இந்த நேரத்தை எங்கள் தந்தபடியாக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்த மழை காலங்களில், இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும் நிறைவான மழையை கட்டியும், அதே வேளையிலே மக்கள் ஒருவராகினும் ஆண்களை வாழ்க்கை இழக்காதபடிக்கு, வாழ்வாதாரத்தை இழக்காதபடிக்கு, எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து மக்களிடையே பாதுகாத்தார்கள் என்று வந்தார்கள். என்னுடைய கத்திரிகளை அவசியம் மன்னித்தல், எப்போது விழிப்புள்ளவராய் கவனமாய் இருக்கின்ற மக்களாய், உடைய வார்த்தையை கேட்கின்றவராய் மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாய் இருந்து, மிகுந்த கவனம் உள்ள பிள்ளைகளாய் இருந்து உம்முடைய இறை அளவிற்குள்ளாக வருவதற்கு எங்களை தகுதி பெற்றுக் கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியான வழியாக வார்த்தையை தந்திருக்கிறீர். அதன்படி செய்யும்படியான அருவர்களை ஆற்றல் நீர் என்று தந்திருக்கே வந்தார்கள். இந்த வழிபாட்டிலே பங்கேற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்ளும், ஒவ்வொரு பெரியவரையும் சிறியவரையும் காத்துக் கொள்ளும், நிறைவை மட்டும் உங்களை தாக்க என்று பார்க்கக்கூடிய ஆண்டவர் ஆண்டவரை எங்களை விட்டு கடந்து போயிருக்கின்ற என்னுடைய உதாரணம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய காலத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அவருடைய ஆன்மாவுடைய சமூகத்திலே நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் இழந்திருக்கின்ற குடும்பங்கள் உங்களுடைய ஆற்றலையும் அருள்வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவான ஆறுதலை பெற்றுக்கொள்ள துணை செய்தோம். எல்லாவற்றினுடைய திருக்கருத்துக்களை ஒப்புகிறோம். உடைய உன்னதமான பாதுகாப்புக்கு பராமரிக்கும் ஆளுநருக்கும் ஒப்புகிறோம். ஆண்டுகளும் மயணத்தில் பலப்படுத்த பாதுகாத்துகிறோம். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமே. அனைத்து ஆற்றல் நிறைந்து நம்முடைய தாயின் பதயமாகி கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டு மீட்டமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும், தூய் ஆவியானவை வல்லங்களில் பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாதத்தையுடன் படிக்க உகிறோம். ஐக்கியமாயிருக்கிறோம். இன்று நன்றி எல்லா காலங்களும் நம் அனைவரும் நிறைந்து நிறைய நம்மை ஆண்டு ஆசிரமத்தை வழங்கி காரணமாக, ஆமே.